ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரஹனாஸ் ஃபியூஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் சீஸி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், இந்த சீஸி சிக்கன் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நான் 1 kg அளவில் சிக்கன் விங்ஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த 1 kg சிக்கன் விங்ஸ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் தான் இப்போ என்னென்னு பார்க்க போகிறோம். வெதுவெதுப்பான சூட்டில் 2 glass பால் எடுத்துக்கோங்க, 1 lemon ஜூஸ், 2 spoon மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். இதில் 1 spoonை சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு அண்ட் 1 spoonை சிக்கன் கோட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம 2 டிவைட் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். 2.5 spoon மிளகுத்தூள், இதையும் அதே மாதிரி 1 spoon சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு அண்ட் 1 spoon சிக்கன் கோட் பண்ணுறதுக்கு நம்ம பிரித்து சேர்க்க போகிறோம். 1 spoon இஞ்சி பூண்டு விழுது, 1 tablespoon பட்டர், 1/4 spoon மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1 cup மைதா, 1/2 cup ஓட்ஸ். ஓட்ஸ் ஆட் பண்ணும்போது நம்ம சிக்கன் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகும். 1/2 spoon கார்லிக் பவுடர், மொசரலா சீஸை நல்லா துருவி நான் 1 cup எடுத்திருக்கேன், தேவையான அளவு ஆரிகானோ. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போது சிக்கனை நம்ம எப்படி மேரினேட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த சிக்கனை நம்ம பட்டர் மில்கில் மேரினேட் பண்ண போகிறோம். ஸோ பட்டர் மில்க் ரெடி பண்ணுறதுக்காக நான் ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாலையும் லெமன் ஜூஸையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு 15 minutes இதை நம்ம அப்படியே ஒரு சைடு எடுத்து வச்சிடலாம். 15 minutes அப்புறம் பார்த்தீங்கன்னா பால் நல்லா திரிஞ்சு வந்திருக்கும். இப்போ நம்ம ஹோம்மேட் பட்டர் மில்க் ரெடி ஆயிடுச்சு. இந்த பட்டர் மில்கில் 1 spoon மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, 1 spoon இஞ்சி பூண்டு விழுது, 1/2 spoon மிளகுத்தூள், 1 tablespoon பட்டர், 1/4 spoon மஞ்சள் தூள், இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு. இந்த மசாலா எல்லாமே பட்டர் மில்கோட ஒன்றாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த பட்டர் மில்கில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் விங்ஸை நல்லா ஊற வைக்க போகிறோம். ஸோ 1 சிக்கன் பீஸையாக நம்ம இந்த பட்டர் மில்கில் ஆட் பண்ணிடலாம். எல்லா சிக்கன் விங்ஸையுமே இந்த பட்டர் மில்கில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பவுலில் ஒரு கிளிங் ஃபிலிம் ரேப் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. கவர் பண்ணிவிட்டு 1-2 மணி நேரத்துக்கு இதை ஃப்ரிட்ஜிலேயே வச்சு இந்த பட்டர் மில்கில் சிக்கனை நல்லா ஊற விட்டுறலாம். இந்த டைமில் இந்த சிக்கனை கோட் பண்ணுறதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் நான் 1 cup மைதா எடுத்திருக்கேன். இந்த மைதா கூட 1/2 cup ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. முன்னாடி சொன்ன மாதிரி ஓட்ஸ் ஆட் பண்ணி நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது கூடவே 1 spoon கார்லிக் பவுடர், 1 spoon பெப்பர் பவுடர், இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 spoon சில்லி பவுடர். இந்த மசாலா எல்லாம் ஒன்றாகிற மாதிரி கையை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ சிக்கனை கோட் பண்ணுறதுக்கு மசாலாவும் ரெடியாக இருக்குது. இதையும் ஒரு சைடு எடுத்து வச்சிடலாம். இப்போ 2 hours ஆயிடுச்சு. இந்த சிக்கனை நான் ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்துட்டேன். அண்ட் இந்த சிக்கனும் பட்டர் மில்கில் நல்லாவே ஊறியிருக்கு. இதை நம்ம கோட் பண்ணுறதுக்கு வெளியே எடுக்கிறதுக்கு முன்னாடி 1 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மசாலா எல்லாமே பட்டர் மில்கில் அடியில் போய் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இதை வெளியே எடுக்கிறதுக்கு முன்னாடி கையை வச்சு 1 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த பட்டர் மில்க்லேருந்து 1 chicken விங்ஸ் எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஓட்ஸ் மசாலாவில் கோட் பண்ணிடலாம். சிக்கனில் எல்லா இடத்துலையுமே இந்த மசாலா நல்லா படுற மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. நல்லா கோட் பண்ணிவிட்டு இந்த சிக்கனில் எக்ஸஸாக இருக்கிற மாவை நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு இதை பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா சிக்கனையுமே கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம சிக்கனை எல்லாமே கோட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதை எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த சிக்கனை ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த சிக்கனை ஒன்றுன்னா உள்ளே போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த சிக்கனை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ண போகிறோம். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா நம்ம ஓட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால வெளியே சீக்கிரமே கருகிரும், உள்ளக்க வெந்திருக்காது. ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த சிக்கனை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க.
எல்லா பக்கமும் சிக்கனை திருப்பி போட்டு ஈவனாக வேகிற மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சிக்கன் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா சிக்கனையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கனை ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இந்த சிக்கன் மேலே நம்ம சீஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சீஸை மெல்ட் பண்ணுறதுக்காக நான் ஓவனில் வைக்க போகிறேன். அதுக்கு நம்ம ஓவனில் வைக்கிற ஒரு வயர் ஸ்டாண்ட் நான் எடுத்திருக்கேன். இந்த வயர் ஸ்டாண்ட் மேலே ஃபாயில் பேப்பரை வச்சு நான் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக கவர் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபாயில் பேப்பர் மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கன் மேலே நம்ம துருவி வச்சுருக்கிற மொசரல்லா சீஸை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த சீஸ்க்கு மேலே கொஞ்சமாக ஆரிகானோ ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. சிக்கன் மேலே சீஸ் அண்ட் ஆரிகானோ ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சீஸை மெல்ட் பண்ணுறதுக்காக நான் ஓவனில் வச்சு ஹீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஆல்ரெடி நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணி தான் அதுக்கு மேலே சீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சீஸை மெல்ட் பண்ணுறதுக்கு மட்டுமே நம்ம ஓவனில் ஒரு 10 minutes ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும், சீஸ் நல்லா மெல்ட் ஆயிரும். உங்கள்கிட்ட ஓவன் இல்லை அப்படின்னா நீங்கள் இதே மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் ஒரு வயர் ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. அந்த பிளேட் மேலே இந்த சிக்கனை பிளேஸ் பண்ணி நீங்கள் ஹீட் பண்ணி இந்த சீஸை மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சீஸி சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக இருக்குது. இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் கிறிஸ்பி அண்ட் சீஸியான சீஸி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸை பார்க்குறதுக்கு மறக்காமல் ரெஹனாஸ் ஃப்யூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.